Hi friends, welcome to our channel Nomo. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி சுவையான தேங்காய் சாதம். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு மதியம் லஞ்சுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க friends எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் press பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வெச்சுக்கலாம். அதுல 3ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ நான் சொல்ற அளவு எல்லாமே 1 கப் அரிசி, அதாவது 1 அழாக்கு அரிசிக்கு சொல்றேன். கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அப்புறம் 1/2 ஸ்பூன் கல்லப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெய். அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் பெருங்காய தூள் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமே இருக்கட்டும். அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன பீஸு. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முத்தல் தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆயில்ல நல்லா சாட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ண போறேன். அவங்கவுங்க தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் 1 கப் பச்சரிசியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப சுட சுட சேர்க்காதீங்க. கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல ஆற விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உதிரி உதிரியா வராது, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஃபேவரட்டான டிஷ். எங்கள் அம்மா அடிக்கடி ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இது என் சன்னோட ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.